ஹாய், நான் சிவாஜி. ஸோ எப்போவுமே வந்து நான் டெம்பிள் விசிட்லாம் போக மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போய் பார்க்கலாமே அப்படின்னு போகும்பொழுது தான், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு கோவில் இருக்குது. எங்கள் ஊர் வந்து திருவிடச்சேரி சொல்லுவாங்க. பக்கத்தில் திருவாஞ்சியம் அப்படி சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த திருவாஞ்சியம் அப்படிங்கிற கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி கோவில்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு ஒரு புராண கதைகள் அப்படி சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அப்படி அங்கே போகும்பொழுது அதில் என்ன சம்திங் என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையும் வந்து சிவனுக்கு கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும், காளி தேவிக்கு கோவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து கோவில்கள்லாம் இருக்கும், தெய்வங்களுக்கு எல்லாருமே கோவில்கள்லாம் இருக்கும். ஆனால் இன்க்ளூட் வந்து சந்திரனோ சூரியனோ இருக்கும் 9 கோவில்களுக்கும் கோவில் உண்டு. ஒரு கடவுள் வந்து காக்குறாங்க அப்படின்னா அந்த கடவுளை கோவில் உண்டு. ஒரு உயிர் பிறக்குது, அதுக்கு காரணமாக இருக்கிற பிரம்மதேவர், அந்த புராண கதைப்படி பிரம்மதேவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரம்மதேவருக்கு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய மூலவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வாஞ்சிநாதர், அதாவது சிவன் தான் இந்த கோவிலுடைய மூலவர். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து யமனுக்குன்னு தனியான சன்னதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யம தர்மராஜாவுக்கு தனியான ஒரு சன்னதி வச்சு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஒரே ஒரு கோவில் வந்து இந்த ஸ்ரீவாஞ்சி மட்டும் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கார்த்திகை மாதம் வந்துட்டுன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கும் இந்த கோவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் குளிர்காலம். ஸோ வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் உயிருக்கு நிறைய பேர் வந்து நிறைய டெத்து வந்து குளிர்காலத்தில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வீட்டில் வயசானவங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சாக அவங்களுக்கு வந்து இறப்பு நெருங்கிடுச்சு, ஆனால் யம தர்மராஜா அவளை அழைச்சிக்க மாட்டார் அப்படி சொல்லி சாவுக்கு போராடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குளத்தில் முழுகிட்டு யம தர்மராஜா சந்திக்கு போயிட்டு யம தர்மராஜாவுக்கு அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து பூஜை பண்ணி கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட உயிர் வந்து எந்தவித வழியும் இல்லாமல் இயற்கையான முறையில் சாவு அவங்களுக்கு வந்து மரணம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆயில் நல்லா இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப நாள் நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், இடையில எதுவும் கண்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிகிட்டு இந்த குளத்தில் வந்து குளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். ஸோ நீ என்னடா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேயே, நீ தான் நார்த்திகம் பேசுகிற ஆளாச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யதார்த்தமாக போனேன் நான். யதார்த்தமாக போகும்போது என் தம்பிக்கு வந்து பைக் சொல்லி கொடுத்து போனேன் நான். அந்த பக்கம் போகும்பொழுது சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அப்படி போகும்பொழுது தான் இந்த கோயிலுக்கு போகலாம், பிரசித்தி பெற்ற கோயில் பக்கத்துலேயே இருக்கும், சரி போகும். முன்னாடி சின்ன பிள்ளைலாம் போயிருக்கேன், இப்போ நான் போனது கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் நான் அந்த நாத்திகம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாம் சயின்ஸு இது ஆன்மீகம் ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி ஒரு சில இருக்கும்பொழுது இந்த மாதிரி நான் நம்புகிற விஷயம் கிடையாது. பட் நம்ம ஊரில் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்புகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்பொழுது அவங்களுடைய இதையும் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா கடவுள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம கடவுளே இல்லை அப்படி சொன்னாலும் அது குத்தம் தான். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட போய் நம்ம கடவுள் இருக்காரு அப்படி சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க டிசிஷன் பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய மனநிலையை பொறுத்தவரை தான் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அவங்களையும் வந்து எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. ஸோ நாம் நீங்கள் போகிறோம் அப்படி சொல்லி போகும்பொழுது சரி இன்றைக்கி ஒரு பிளாக் மாதிரி பண்ணுவோமே, இந்த வீடியோ மாதிரி எடுப்போமே, சும்மா அந்த கோவில்களை எடுத்து அங்கே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி அதை எடிட் பண்ணி அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சும்மா எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கு பின்னாடி வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்ருக்கேன். இந்த கோவில் வந்து ஒரு இந்த கோவிலை பற்றி பெருசாக போகணும்னா அதான் இந்த யம தர்மராஜாவுக்கு சன்னதி வச்ச கோவில் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான். ஸோ இந்த கோவிலில் வந்து யம தர்மராஜா காக்கிற கடவுளுக்கு கோவில் சன்னதி தான் பரவாயில்ல, அழிக்கிற கடவுளுக்கு சன்னதி இருக்குது அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயம் தான் இருக்குது. ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், வீடியோ காமிச்சிட்டேன். தேங்க்யூ.